நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியோ, டயட்டில் இருக்கணும்னு சொல்லியோ, மது புகை போன்ற பழக்கங்களை நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களோட நடத்தையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு மனுஷனுமே ஏதோ ஒரு வகையில் இந்த 6 நிலைகளில் தான் இருப்பாங்க. நாம் சரியாக எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து அடுத்த படிக்கு போகிற முயற்சியை உண்டு பண்ணணும் அப்படின்னா, எந்த நடத்தையை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதில் நாம் சக்ஸஸ் ஆகும். இதில் முதலாவது நிலை தான் ப்ரீ கண்டெம்ப்ளேஷன் சொல்லுவாங்க, சிந்தனைக்கு முன்னிலை. இந்த நிலையில நம்மளோட நடத்தையை ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம், அதனோட விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். இந்த நிலையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நாம சரியான விழிப்புணர்வை தான் நாம கொடுக்கணும். அடுத்த நிலை தான் கண்டெம்ப்ளேஷன் எனப்படும் சிந்தனை. அதாவது இந்த ஸ்டேஜ்ல சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க, நாம என்ன பண்றோம், இதனால வர்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்லயும் அவங்க தங்களோட நடத்தையை மாற்றணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. மூணாவது நிலை தான் ப்ரிப்பரேஷன், அதாவது தயார் செய்யும் நிலை. இப்போ அவங்க அவங்களோட நடத்தையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் மாற்றத்தை உண்டு பண்ணும் எந்த வகையான செயலையும் செய்ய மாட்டாங்க. நாலாவது நிலை தான் ஆக்ஷன், அல்லது அவங்க பிளான் பண்ண விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அஞ்சாவது நிலை தான் மெயின்டெனன்ஸ் எனப்படும் நீட்சின்னு சொல்லலாம், அவங்களோட அந்த நடத்தை மாற்றத்தை தொடர்ந்து செயல்படுத்துறது. ஆறாவது நிலை தான் டெர்மினேஷன் ஆர் ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நிலையில அவங்க ஏதோ ஒரு காரணங்களால தொடர்ச்சியாக அந்த நடத்தை மாற்றத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். திரும்பவும் அவங்க இந்த நடத்தை மாற்றத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. எந்த நிலையில நாம இருக்கோம் அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கல, நம்மளோட நடத்தையில மாற்றத்தை கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களோட நடத்தையில மாற்றத்தை கொண்டு வரலையும், நாம சரியா எந்த நிலையில இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு நகர்த்துறதுக்கான முயற்சியில நாம சக்சஸ் ஆகலாம். இது ஆங்கிலத்தில் டிரான்ஸ் தியரட்டிகள் மாடல் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஹேவியர்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.